இதே ஏரியால இருந்து போர் அடிச்சு போச்சு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐஸ் நகரத்துக்கு தான் போறோம். என்னது ஐஸ் நகரமா அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, போன வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தாலே தெரியும். சோ போன வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருந்தேன், அது வந்து போன பென்டனி வீடியோ லாஸ்ட்ல. அதாவது வந்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் நகரத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு மேப்ல காமிச்சேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது நகரத்துக்கு தான் போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு வந்து புதுசா ஒரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம்ல, அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நியூயார்க் நகரும் உறங்கும் நேரம் அப்படிலாம் இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அண்டார்டிகா வெண்பனி நீல், அதாவது வந்து நல்லா பனிமூட்டமாக இருக்கும், ஸோ செம்மையாக இருக்கும். ஓகே, ஏன்டா வண்டை நான் போகிற இடத்துலேயே வந்து பார்த்துட்டேன் வச்சுக்கோங்களேன், கல், அப்புறம் வந்து என்னோடய பேக்கில் இடிக்கிற மாதிரி ஒரு முள், கரெக்டாக நான் போகிற இடத்துலையே வச்சுருக்காங்க. யாரும் அந்த மொட்டத்துலையே இங்கேனா போட்டல் இருக்குது. ஆனால் பாவி சும்மாவா மொட்டத்தில் ப்ராங்க் பண்ணிட்டான்டா, ப்ராங்க் பண்ணிட்டு ஆ நாங்கள் ப்ராங்க் சேனல்லேருந்து வரோம், பின்னாடி பாருங்கள் கேமரா அப்படின்ட்டு மொட்டத்தலையாடு எவ்வளோ கொழுப்பு இருந்தா என்னையே ப்ராங்க் பண்ணுவா நீ? ஓகேங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 400K ரீச் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் ஓகேங்களா, முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 400K ரீச் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து 400K நம்ம ஏதாவது ஒரு லைவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபேஸ் கேமாவும் இருக்கலாம் இல்லை கேம் லைவாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அது முடிவு பண்ண போகிறதே நீங்கள் தான். சரி ஓகே, சீரோ அட்டேர்றா. ஐயோ, பின்னாடி போடுறா, யார்ரா இவனுங்க? ஏதோ ஒரு ஐஸு போண்டா. ஓ, போண்டா வந்து இப்போ மாறிடுச்சா? ஏங்க போண்டா பார்த்தீங்களா ஐஸாக மாறிடுச்சு. ஓ, அவ்வளோ இதுவாயிடுச்சு உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு. எப்படி ஐஸ் நகரத்துக்கு வந்தால் நீங்கள் ஐஸாக மாறிடுவீங்க? ஓயாளராய் அச்சு ஓட விட்றா. யாரும் அந்த வழுக்கு தலையே என்னது, யூ ஆர் மை ஹீரோ. எஸ் ஐ எம் விட்டுஜே அண்ட் ஐ ஒன்லி சேவ் யூ. ஏங்க இவனை காப்பாற்றினதுக்கு நம்மளை வந்து ஹீரோன்னு சொல்கிறோம் பாருங்களேன், இவன் தாங்க மனுஷன், மற்றவனாக இருந்தா நினச்சிக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஹெல்த் பேக் கொடுத்துருவாங்க, பரவாயில்லையே. ஒரு ஹெல்த் பேக் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்கான், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கான், மற்றவனாக இருந்தால் ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பானுங்க. ஏங்க இந்த கிழவனை வேற காமிக்கிறானுங்களே, சே இந்த கிழவனை பார்த்தாலே எனக்கு வேற நேரம் போக மாட்டேங்குதுன்றான். திரும்ப திரும்ப கிழவனை காமிக்கிறாங்க. இது வேற நம்மக்கிட்ட வந்து குட்டி பையா என் கடையில் நிறைய பொருள் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு. யார் அந்த கிழவன் தம்பி, வாட் இஸ் ஹேப்பன்? அது ஐயோ என் வாழ்க்கையோ போயிடுச்சு, என் வாழ்க்கையோ போயிடுச்சுன்னு கத்துறா. டே என்னடா ஆச்சு? அது பண்ணி வந்து இவன் வீட்டை வந்து உருக வச்சிச்சா. டேய் இதெல்லாம் ஒரு மேட்ரு சொல்லிட்டு இதுக்கு வந்து என் வாழ்க்கையே போயிடுச்சுட்டு அந்த மொட்டை தலையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சுன்னு கிடக்கிறான் பைத்தியகார அப்பா. இதோ இறாடே தம்பி, அண்ணன் காப்பாற்றணும் போடுறா, இருங்க இப்போ ஈட்டு பிளஸ்ட மாதிரியே இந்த பனிமலை தானே. ஏண்டா இதெல்லாம் ஒரு மேட்ரு சொல்லிட்டு இதுக்கு போயிட்டு மண்டையில் அடிச்சுன்னு என் வாழ்க்கையோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறான் கண்ட்ரி புரூட். ஓகே சீரா சீரா அடுத்து. ஓ, இதேமாரி நம்ம வந்து நயன் ஏங்க 9 பனிமூட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருகக்கணுமா? ஓகே, இது 3வது கிளவிங்க. வீட்டில் வந்து பண்ணி பெஞ்சிட்டு இருக்கு, சிரிச்சு பேசுதுங்க. அப்பாண்டி சீரியல் அது குடும்பம் அழிஞ்சிடுச்சுடி, நாளைக்கு எந்த குடும்பம் அழிய போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிளவனாச்சு பரவாயில்ல அழுதுட்டு ஃபீல் பண்ணான். ஃபீலிங்ஸ்ல இருந்தான் சார் வீடு போச்சுன்னு சொல்லிட்டு. இதுங்களே வீடு போனால் என்ன, என் புருஷன் கிளீன் பண்ணுவான். இங்கே பாருங்க புருஷனை பிடிச்சி, ஏய் இங்கே வாடா வீட்டை சுத்தம் பண்ணுறா, பண்ணியிருக்கு பேர் எடுத்து போட்டு வை, நான் பக்கத்து வீட்டில் போய் நாடகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுங்க. என்ன பண்ணுறது இதெல்லாம் கால கொடுமை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இன்னும் ஒரு பனிமூட்டை இருக்கான், ஆனால் எங்கடா இருக்கு கண்ணுக்கு தெரியலடா, எங்கே இருக்கும்? ஒரு வேளை வேற எங்கேயாச்சும் இருக்குமோ. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணது எக்ஸலரேட்டாக மாறி அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா இங்கே இருக்கு, புச்சாச்சு, இங்கே போகிற இங்கே போகிறாங்களா கிளவி. ஓஹோஹோ, அம்மாடி நாடகத்தை சூப்பராகிச்சுடி, குடும்பம் அடிச்சிடுச்சுடி, சந்தோஷமாக இருக்குதுடி, வாயில் சக்கரை போட்ட மாதிரி இருக்குதுடி அப்படின்ட்டு பாரு சிரிக்கிது போகிறாங்களா. எப்பாடு இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஊரில் ஒன்று இருந்தால் கூட போதும்டாடே, அந்த ஊரே வந்து பார்த்தா கெட்டு போயிடும். எப்போ ஒரு குடும்பம் அழிஞ்சதில் என்ன ஒரு ஆனந்தம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மேரியை போய் பார்க்கணுமா? யாரா மேரி? எனக்கு தெரிஞ்ச ஒரே மேரி வந்து அந்த மேரி ஆடு லிட்டில் லம்பு, அதை தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது. சரி ஓகே, நம்ம வந்து இங்கே வந்து பொது உதவி பண்ணிட்டு போவோம். ஏண்டா டே கட்டு பசங்களா பேசினா இருக்கிறீங்க,
இங்க ஒருத்தன் இதை பண்ணின்னு இருக்கிறான், ஒருத்தனா அதை வந்து போட்ட பிடிக்கிறான் பாரு, ஒருத்தன் கண்டுக்க மாட்டான், அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்குறான். ஓ இதான் மேரியா? அவ்வளோ மேரி, சொல்லுங்க மேரி. தம்பி, உன்னை பற்றி மேயர் சொல்லியிருக்காரு, நீ தான் அது நினைக்கிறேன், நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணுவது தானே? ஆமாம், நான் தான் பென்டன், உங்களுக்கு என்ன வேணும், நான் இங்கே உதவி செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் ஃப்ரெண்டு பன்னின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை மான்ஸ்டர்ஸ்லாம் சுற்றிடுச்சு. அது மான்ஸ்டர்ஸா? சரி நான் பார்த்துக்கிறேன் அதை, நீங்கள் அதை என்கிட்ட விட்டுருங்க. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு பென்னி அவர் எங்கே இருக்காரு? அவரா, அவர் மேலே வந்து ஸ்கை டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காரு, சீக்கிரமாக போய் காப்பாற்றுங்க. நான் உன் ஃப்ரெண்டு பென்னியை காப்பாற்றுறேன், முதல் நீ வந்து தொப்பையை குறைச்சி உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ. எப்பா எவ்வளோ பெரிய தொப்பை, இந்தமாரி தொப்பை இருந்துச்சு வச்சுக்கோ, ரெண்டே நாள் ஆள் விட்டு தான். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து இதோட ஃப்ரெண்டு யார் பென்னின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அதை வந்து பன்னிலேருந்து செருக்குவாங்க தெரியுமா? ஸோ பன்னி செருக்கு விளையாடிக்கிட்டு இருக்காராம். இவர் தானே அவர் கிளவா நீயா? சரி, இந்த கிளவங்கிட்ட போய் கேட்கலாம். ஓ நீங்கள் தானே அது மேரி எங்களை இங்கே அமுச்சு விட்டாங்க. ஆமாம், மான்ஸ்டர்ஸ் எங்கன்னு கேட்குறோம். ஓ மேரி உன்னை அமுச்சு விட்டாளா? நான் தான் பன்னி. யாரா நீ? பன்னியாரா? பார்க்க பன்னி மாரி இருக்க பன்னியா? அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வந்து இங்கே நல்லா சறுக்குற நம்பர் ஒன், எங்கள் மெடல் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா வந்து என்னோடய பேரை இருக்கான், அவன் பேர் வந்து ஃப்ரான்சிஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிகிட்ருக்கான், அவனை சுற்றி மான்ஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அப்படின்றான். டேய் பன்னி, அதை நீ என்கிட்ட விட்டுரு. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வந்து மேலே போகிறதுக்கு உனக்கு ஸ்பெஷலான ஒரு பாஸ் வேணும், இந்த கீ கார்டு எடுத்துக்கோ, இதை வச்சா நீ ஈஸியாக மேலே போயிடலாம் அப்படின்றான். ஓகேடா தம்பி. ஆமாம், எங்கே இவன் கிளவன் இல்லைங்க, இவன் கிளவிங்க இது. பாரு மேம்ன்றான். ஓ நீ கிளவியா? ஐயோ நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு போலுக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிளவியோட பேராண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாட்டிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவரை போய் காப்பாற்றணுமா? ஏதோ மான்ஸ்டர்ஸ் இருக்கான். ஏண்டா இந்த போண்டாவும் சம்சாவும் மான்ஸ்டர்ஸ், இல்லை இவங்களாம் மான்ஸ்டர்ஸ்னு கேட்குறேன். ஏண்டா எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போடா, ஐடியாட்டிக் ப்ளோ, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா, எங்க போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து கன்ஃபியூசிங்காக வச்சுருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இங்கே என்னடா இவ்வளோ பெரிய கெட்டு. ஓ இங்கே தான் கீ கார்டா? எப்போ கிளவி பார்த்தீங்களா நல்லா வந்து முன்னாடி யோசிச்சு மேலே போகிறது கீ கார்டு வேணுமே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கரெக்டாக கொடுத்து விட்டுருக்கேன். கேவி, யூஆர் கிரேட், யூஆர் கிரேட். ஓகே நல்லா இல்லை, கேவி ஏதோ ஒரு உதவி பண்ணிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள் பாருங்களா இவங்களாம் மான்ஸ்டர்ஸாடா. ஏண்டா இங்கே பாருங்க, ஒரு உருகி போன சம்சா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருகி போன போண்டா, ரெண்டு உருகி போன போண்டா. இவனுங்களெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவனுங்களை பார்த்து பயந்துட்டு அவன் கீழே இறங்கி வர மாட்டானா? சரி விடுங்க, எல்லாரும் நம்மளை மாதிரியே தைரிய சில ஆகிட முடியுமா? சரி ஓகே, மூஞ்ச கிழிச்சு விட்றான், போட்டு வாயில் குத்து. ஓகே பல்லெல்லாம் வச்சு, என் ஆளே காலி, பல்ல வச்சானா வாயை வச்சானே. ஓகே சீர மாலரா மாறா ஹீட்டு பிளாஸ்ட்டு, வண்டா மாதிரி தலைவன், தலைவனா டபுள் ஜம்ப்புங்க இவனை மாதிரி வேற யாராலையும். ஐயோ ஏண்டா இப்போதானே உன்னை பற்றி கொஞ்சம் ரெண்டு மூணு வாரத்தை பெருமையாக பேசினேன், அதுக்குள்ளே கீழே உந்து என் மானத்தை வாங்கிட்ட பார்த்தியா? இன்னும் சூப்பரா நீ தம்பி, நீ நல்லா வந்துடுவ, நீ நல்லா வாழ்க்கையில் வந்துடுவா, நீ நல்லா வந்துடுவ பார்த்துக்கலாம். ஓகே ஐயோ சம்சாவா, சம்சா இங்கே வாணியே. ஆ ஏங்க இதை பார்த்தீங்களா, ஈட்டு பிளஸ் வச்சு அடிச்சவன் இது ஆகிட்டாங்க அவன், அது போல சாம்பல் ஆகிட்டாங்க. ஓ இவனுக்கு ஐஸு தானே, இப்போ எரியலாம் பார்த்தீங்களா இவன். ஓ ஓ அப்படியா விஷயம். ஏங்க இவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பிளஸ்டா மாதிரி ஒரு ரெண்டு மூணு அடி அடிச்சா சாம்பல் ஆயிடுறானுங்க, எரிஞ்சு அப்படியே பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா மாறிடுறானுங்க. பரவாயில்லையே இது நல்லா இருக்கே. சரி ஓகே நம்ம வந்து ஃபைட்டிங் வந்து ஹீட் பிளஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஓகே சீரம் ஜம்ப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹைட்லேருந்து கீழே வந்தால் இன்னும் ஆகுது, நானும் சத்தியமாக கேமை டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன், ஏன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஏன்னா இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வந்தா அவ்வளோதான். ஐயோ நான் சும்மா தாங்க சத்தியமாக சொல்கிறேங்க, இப்படி நடக்கும் தெரியாதுங்க, ஆனால் பாயுங்களாடே நான் வேற கேமா டெலிட் பண்ணிடுவேன், அதை டெலிட் பண்ணு சொல்லிட்டு பீட்டர் விட்டுனேன். சரி பார்த்துக்கலாம். ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டே இப்போதான் கீழே வந்த, சரி இதுக்கப்புறமா கீழே வந்துடாதரா? ஐயோ நான் உழுவாதுன்னு சொன்னாலும் கீழே வந்துடுறேன். ஸோ அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமைதியாக வாயை முட்டு நம்ம அப்படியே அமைதியாக வாழ்க்கை வாழ்வோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பார்த்து ஜம்ப் பண்ணுறா. வந்தாச்சு, இது நகராது ஏங்க, என்னங்க அது கல் மாதிரி இருக்கு. ஓ எங்க இங்கே பாருங்க புது ஏழு நல்லா பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்க, ஏன்னா வந்து அந்த இது கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து ஏதோ ஒரு ஏழு நாளாக தான் மேலே ஏற முடியும், பட் அந்த ஏழு நம்ம இன்னும் அன்லாக் பண்ணல. ஓ ஓ புது ஏழியனா, பட்டு வேற லெவலு. ஓகே நம்ம வந்து அப்போ இந்த பாட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஏழு அன்லாக் பண்ண போகிறோம், என்னவா இருக்கும், எந்த ஏழு இங்கே மேலே ஏறும் தெரிலங்க, எனக்கு சத்தியமாக தெரில, ஏன்னா நான் வந்து இப்போ பென்டெல்லாம் சுத்தமாக பார்க்குறது இல்லை. ஸோ எனக்கு தெரியாது எந்த ஏழு வந்து மேலே ஏறும்னு சொல்லிட்டு. யாராவன்
இந்த கிழவனா டேய், இவனை யாண்டா மறுபடியும் காமிக்கிறீங்க? அவனை பார்த்தாலே எனக்கு வந்து இது சரியில்லைங்க, ஒரு மாதிரி எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவனை பார்த்தாலே எனக்கு கெட்டதாக நடக்குது, ஏன்னு தெரில. நான் பேச்சுக்கு சொல்ல இங்கே ஐயோ, இவன் பக்கத்துலேயே வந்து இருந்துட்டேன்னா சோ போச்சு போ, இன்னைக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போதுங்க, கண்டிப்பாக இப்போ ஏதோ கெட்டது நடக்க போகிறாங்களே. ஏன்னா எனக்கு அவனை பார்த்தாலே எனக்கு ஆகாது. சரி, அந்த கிழவ மூஞ்சில் முடிச்சதுக்கு நம்ம என்னென்ன அனுபவிக்க போகிறோன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தம்பியா சீரம் டபுள் ஜம்ப்பு, இங்கே பாருங்க. ஆனால் எனக்கு கெத்துங்க இவன், ஆக்சுவலி எனக்கு இங்கே பாருங்களா, இன்னும் தான் இந்த எக்ஸலரேட்டு ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இந்தமாரி நேரத்தில் அது யூஸ் ஆகல பார்த்தீங்களா. பட் என் தலைவன் அதாவது வந்து அவன் பண்ணுறது அது ஹீட் பிளஸ்ட்டு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் போகிறான், ஓரளவுக்கு நெருப்பம் ஊட்டுறான், டபுள் ஜம்ப்பு பண்ணுறான். ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஹீட் பிளஸ்ட் இருந்தாலே நம்ம பாதி ஒர்க்கு முடிக்கிற மாதிரி தாங்க. ஓகே சீரம் நெருப்ப பத்தவை, ஓகே ஒன்று, ஓகே அடுத்து ஏண்டா இங்கேருந்து அங்கே போகணுமா, இதை பத்த வச்சுட்டு போக வேண்டியதுலா, ஏன்டா சிரிப்பு பண்ணுறீங்க? ஓகே அங்கே ஒன்று இருக்குங்க, ஸோ அங்கே ஒன்று போயிட்டு அங்கே ஒரு நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பத்த விட்ருவோம். சீரம் பத்தவை மூட்டி விட்டுரு. அது நேரம் அது எங்க ஏதோ வாட்சுங்க, ஓ புதிய லேன், ஓ டேரக்டாக வர போதா புதிய லேன்னு, பரவாயில்லையே ஏங்க, இந்த ஒரு போர்ட்டல் இல்லை போல இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக இல்லை நல்லா போன போகிறோம். வாட் இஸ் த ஏலியன், எல்லோரும் கம்மல் டக்குன்னு போட்டுருங்க. என்னடா இது, ஓ இதுவா, ஐயோ நண்பர்களே அசிங்கமாகி போச்சு எனக்கு, நான் வேறு பெரிய டான் மாரியே, புதியில் நல்லா போன போகிறோம், எல்லாம் கமெண்ட் போடுங்க ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சீன் போட்டேன். பார்த்தா டே மண்டையா, இது ஏலியன் கிடையாது, பவர் வேணால் அப்டேட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மானத்தை வாங்கிட்டாங்கடா, மானத்தை வாங்கிட்டாங்கடா. சரி பார்த்துக்கலாம், வெளியே திறமா இருந்தால் சரி, நான் ப்ரோ இப்படி அசிங்கப்படுறே ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. இஸ் ஓகே ஓகேங்க. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியலா டே, நானும் பறந்துக்கினே வரேன், அப்படியே பாதை பாட்டு போய்கிட்டே இருக்கே. டே கீழே ஊந்துடாதுடா டே, காலில் கூட விழுறாடா, என்னால் முடியாதுடா தெய்வமே. இப்போ மட்டும் கீழே வந்து யோசிச்சு பாருங்களேன், சத்தியமாக இப்போ நான் கேம் டெலிட் பண்ணுறோங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப மேலே இருந்து கீழே குச்சிட்டு மறுபடியுமா அப்படின்ற மாரி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்போ ஒரு வேலை இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளையோட பேரன் இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்கடா அந்த பேராண்டி, பேராண்டி எங்கடா அந்த மான்ஸ்டர்ஸு, பென்டன்னா சொல்கிறாரு அப்படின்னா வந்து, ஓ உங்களுக்கு கொஞ்சம் உதவி வேணுமா? ஆமாம் மான்ஸ்டர்ஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து கத்துறான். ஏண்டா இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருந்துட்டு இதுக்கு போய் பைப்பு அடப்பாவி, ஏண்டா டே நீ அடிக்கலாண்டா, ஏண்டா பைப்புற சம்சா தலையாண்டா இவன், ஒரு சம்சா ஒரு போண்டாடா ஆடா பாவி. ஏங்க சரி ஏதோ பயந்தானே, ஏதோ ஒரு பெரிய பெரிய ஏலியன்னா பரவாயில்ல, பெரிய பெரிய மான்ஸ்டர்னா பரவாயில்ல, ஒரு சம்சா ஒரு போண்டா கடை பயந்த நீயே ஆடா போடா. இதுக்கு வந்து என்ன நீ மேலேருந்து சி கீழேருந்து மேலே வர ஸ்டெல பார்த்துக்கலாண்டா டே, பார்த்துக்கலாண்டா. ஓகே இப்போ வந்து பார்த்துட்டு போர்ட்டல் வந்துடுச்சு. ஸோ என்ன ஏலியன், என்ன என்ன ஏலியனோ இந்த உலகினிலே, சீக்கிரம் பார்ப்போம் இந்த ஏலியன் வரப்போது தெரியலையா, எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது, ஆ இதா இருக்குது ராட்டுங்க. ஸோ ராட் அப்படின்ற ஏலியனை இப்போ நம்ம வந்து அலர்ட் பண்ணி வச்சு கத்துறோம். எல்லாம் ரெடியாக இருங்கடா, என் வேட்டை இனியோட ஆரம்பம் அப்படின்னு கத்துறான். ஓகே சீரரா தம்பி, இவனோட பவர் என்னது? ஓ இவன் தான் மேலே ஏறுறவனா தம்பி, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, சீர மேலேறு மேலேற, அங்கெல்லாம் தவலை மேலே ஏறான். ஏய் உடம்ப போடுறா எப்போ தலைவா, இங்கே போகிறவங்க ஆம்ஸ்லாம் யூயோ பயங்கரமாக வளர்த்து வச்சிருக்கானே அண்ணா, என்ன ஜெட்டி போடாமல் பேக் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்ல அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் தம்பி, ஐ அட்ஜஸ்ட். ஏங்க நாங்கள் கம்பிலெல்லாம் சுற்றுறோம் டே, இவர் ஏங்க இவன் ஒரு இவங்க ஜிம்னாஸ்டிக் தெரியும்ல அந்த மாதிரி ஆளுங்க இவன், அடேங்க அப்பா புதுசு புதுசாக பண்ணுறாயா, புதுசு புதுசாக பண்ணுறாயா, கல்லில் இது கல்லில் வந்து பார்த்துட்டுச்சவங்களாம் கையை வச்சே நகுறான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சே கட்டையில் ஏறுறான், அப்புறம் வந்து கையை வச்சே கம்பியில் சுற்றுறான், என்னென்னமோ பண்ணுறானே, இன்னும் என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்றது பார்க்கலாம். ஏ பரவாயில்லங்க ஃபைட்டிங்கும் நல்லா பண்ணுறாங்க, ஜம்ப் ஆக்சுவலி வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து ஜம்ப்பு மொக்கே பண்ணுவான், பட் இவன் வந்து ஜம்பிங்கும் நல்லா பண்ணுறான் பாருங்களேன். ஸோ ஃபோர் ஆர்ம்ஸோட நல்லா ஏங்க இன்னது இவன் மோபம் பிடிப்பானான், ஏங்க மோப்பம் பிடிக்கிறான் ஜோ டே, ஆக்சுவலி இந்த ஏலியன் வேற லெவலுங்க, ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்பீடு தான் கம்மியாக இருக்கே தவிர்த்து மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க இவன். ஓகே அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து லாக்ல இருக்குது, எனக்கு தெரிஞ்ச நம்ம மோப்பம் முடிச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இருங்க மோப்பம் முடிப்போம். ஓகே ஏங்க ஏதோ பாதை வருது பார்த்தீங்களா, ஏங்க ஏதோ ஒரு வழி மாரி வருது, சரி இங்கே போகணும்னு நினைக்கிறேன், சரி வாங்க போவோம். ஓகே வந்தாச்சு, இங்கே போகணுமா, வந்தாச்சு என்னது, ஓ இவன் வந்து தோண்ட போகிறான், மண் ஏய் மண்ணுக்கடியில் தோண்டி ஒரு இது கண்டுபிடிச்சிட்டாங்க லிவரு,
பரவாயில்லையே தம்பி, இவன் கொஞ்சம் ஒத்துதாங்க, பரவாயில்ல, ஏதோ ஒரு கூப்பிட்டதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறான். ஓகே சரி, ஓகே, இந்த ஏலியன் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க உண்மையிலே. ஆக்சுவலி நிறைய ஏலியன் வந்துச்சு பார்த்தீங்களா, எல்லா ஏலியனுக்கும் நான் இம்ப்ரெஸ் ஆனேன், ஆனால் எக்ஸலரேட்டுக்கு நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பட் இந்த அடுத்துக்கடுத்து வந்த ஏலியன், அதாவது ஷாக் ராக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஸ்பைடர்மேன் போச்சு, பட் அதுக்கும் இம்ப்ரெஸ் ஆனேன். பட் இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்னும் தெரியல, ஒரு மாதிரி இம்ப்ரெஷன் அது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே சரி, ஓகே, ரொம்ப பீத்திக்காமல் இப்போ நம்ம வந்து பார்த்து போக வேண்டியது. ஆடா பாவி, ஏன்டா நல்லவனே, ஓ கீழே குதிக்கணுமா, நல்ல லக்கடாடே லக்கடா, கீழே தான் குதிக்கணும் போல இருக்கு, நான் வந்து தெரியாமல் கீழே குதிச்சேன், பட் கீழே தான் வரணும். ஓகே இங்கே தோணுமா, எங்க இன்னொரு லிவருங்க, ஓகே இருங்க, இதையும் அழுத்தி விட்டுரும் போட்டு. ஓகே இது வந்துருச்சு, அது பண்ண வராது, குச்சி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த குச்சி மேலே வந்து அப்படியே வந்து தாவி தவி போக வேண்டியதான். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தானே, ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. டே தம்பி ஜட்டி போடாதவனே, ஒதுங்கு ஒதுங்கு, ஹே வருது வருது, விலகு விலகு, வெங்கை வெளியே வருது. ஓகே அச்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜம்ப்பு, அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படியே ஜம்ப்பு, அங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு. எப்போ டே எத்தனை ஜம்புடா, மூச்சு வாங்காதடா உனக்கு, பார்க்க மாட்டு பழைய குளம் மாதிரி இருக்கான், எத்தனை ஜம்பு பண்ணுறான் பார்த்துக்கலாம் இவன். ஓகே சுத்த, ஓகே அப்படியே ஒரு சுத்து, அப்படியே இன்னொரு சுத்து, சுத்தரா தம்பி. ஏங்க ஆக்சுவலி இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் ஆடா பாவி, சரி உங்க திரும்பி போய்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ இவன் பண்ணுற பார்த்தீங்களா, அதை பார்த்தா எனக்கு வந்து அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கேம் தெரியும்ல, அதாங்க ஞாபகம் வருது. ஆக்சுவலி சின்ன வயசில் வந்து எனக்கு அந்த கேம் வந்து என்னன்னு தெரில, ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எப்படி சொல்கிறது, நான் நினைப்பேன்னா அதுதான் வந்து கேமு உலகத்திலே பெஸ்ட் கேம்னா வந்து அந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா. அது எப்போ சொல்கிறேன், நான் வந்து ஒரு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து வரைக்குமே ஃபிஃப்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அதுதான்டா கேமு, அதை தவிர்த்து அதை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் அந்த கேமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். பட் இப்போ வந்து எனக்கு என்ன தெரியல, அந்த கேம் லைட்டாக பிடிக்கல, ஏன்னா வந்து அப்போ வந்து அது ஒரு நல்ல கேம் தான், பட் இப்போ நிறைய கேம் புதுசு புதுசு நல்ல கிராஃபிக்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த கேம் வந்து கொஞ்சம் மக்கையாக தெரியுது. ஸோ ஆனால் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபர்காட்டன் சான்ஸ் ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும், அது போடலான்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே இப்போ நான் சொல்கிறேன்னா வந்து தம்பி ரொம்ப நன்றிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே நம்ம என்ன சொல்கிறேன்னா, நோ ப்ராப்ளம் அங்கிள், நான் உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்றோம். ஏங்க வந்து பெரிய செலிபிரிட்டி போல இருக்குது. ஸோ அப்புறம் நான் சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ எதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த மவுண்டெயினில் வந்து நாலஞ்சு பார்ட் வந்து ஹிட்டனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், சைடில் ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலையா, இங்கே வந்து கீழே போகிறதுக்கு இவனுக்கு கால் வலிக்குதான், அதனால வந்து அந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே டேரெக்டாக கீழே இறங்கிடும் போல இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஆகாதனால மூணு பார்ட் வந்து மான்ஸ்டர்ஸ், அது வந்து ஹெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒழிச்சு வச்சுட்டான். ஸோ இப்போ அதை போய் மோப முடிச்சு கண்டுபிடிக்க போகிறோம். பரவாயில்லையே, மிஸ்ஸிங் பார்ட்டை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா நம்ம தலைவர் ராட் இருக்கான் பார்த்தீங்களா, ராத்தே இவனை வச்சு நல்லா அசால்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரி திருப்பி மோப முடிய, நல்லா புகையா காணும், இங்கே தான் இருக்கா பாட்டு. ஓகே பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை கண்டுபிடிச்சாச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று இல்லைனா ரெண்டு பார்ட் இருக்கும், ஏன்னா வந்து அவன் கட்சியில் என்ன சொன்னான் அப்படின்னா வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் பார்ட்ஸுன்னா, அதாவது வந்து ப்ளூரலில். ஸோ கண்டிப்பாக ஒன்று ரெண்டு இல்லைனா மூணு தான் இருக்கும், ஒன்று எடுத்தாச்சு, இன்னும் ஒன்றா ரெண்டா தெரில, அதை பார்த்துக்கலாம். முதல்ல இந்த போட்டா தலையனை வாயில் நல்லா ரெண்டு குத்து குத்தியே நல்லா அமுக்கி விட்டுலாம். ஓகே இப்போ வந்து ஸ்டைலாக கீழே குச்சியே இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மாட்டிட வேண்டிதான், இதோட முடிஞ்சிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் பாவி, ஏ முடிஞ்சிச்சுங்க பரவாயில்லையே, என்னது ட்ராக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு, ஆனால் பாவி நான் கூட முடிஞ்சிச்சு நினச்சி ஆசையாக இருந்தேன்னா. சரி ஓகே திருப்பி வந்து ராக்டா மாதிரியே மோப முடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி ஓகே சீக்கிரம் மோப போகிறா தம்பி, ஏதாவது ஸ்மெல்லு வருதா உனக்கு, ஓ பின்பக்கமாக வருதா, சரி ஓகே டே இது எந்த ஸ்மெல்லு பின்னாடியிலேருந்து வருது தம்பி, மிஸ்ஸிங் பார்ட்டா இல்லைனா வந்து காலை சாப்பிட்ட பார்ட்டா, சரி என்னன்னு தெரில பார்த்தலாம். ஐயோ கோச்சிக்கு போகிறாங்க பையன், டே தம்பி தேவையா சும்மா பண்ணுங்க சொன்னடா, கோச்சிக்காது என்ன யார் ஃப்ரெண்ட்ஸாக இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டா வாழ்க்கையில், என்ன பாசு நீ போ பாசு. ஓகே சரி சீக்கிரம், ஓகே மோப முடிய மோப முடி, இங்கே தான் போகணுமா, இங்கேயா பின்னாடியா, ஆ இங்கே தான் இங்கே தான் இங்கே தான், சரி ஓகே பார்த்து அப்படியே ஒரு ஜம்ப், ஆனால் பாதி ஜம்ப் பண்ணுறா, ஓகே ஒரு ஜம்ப்பு. ஓகே இப்போ வந்து திருப்பி மோப்ப முடிப்போம், ஓ இங்கே தான் போகணுமா, ஆனால் பாவி போகிற வழியில் மான்ஸ்டர்ஸை போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கீங்களா நீங்கள், அங்கே இருக்கீங்களா, சரி ஓகே மண்டையை கொட்டுறா, கொட்டு 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 கொட்டி விட்டு போண்டாலே கொட்டு கொட்டுறாடே கொட்டுறா காலி, ஏண்டா கொட்டு மண்டேனுங்களா, ஏ ஓய்யோ மேலே ஒருத்தர் இருக்கானே அடிக்க ட்ரை பண்ணலாம், அட போனாடே அடிக்க முடியல, சரி வாங்க நம்ம இங்கே ஓடிடுவோம், சும்மா கடுப்பேற்றுற மாதிரி அடிக்கணுங்களா, ஒரு ஆள் இல்லை. ஸோ மேலே இருக்கானா, அதான் டென்ஷனாக இருக்குது, அடிக்க முடியல. ஓகே இப்போ மேலே ஏறி போகணுமோ, ஓகே அப்படியே ஒரு ஜம்ப்பு ஜம்ப்பு ஜம்ப்பு, டே கீழே உந்துடாதடா ப்ளீஸ்டா தெய்வமே, டென்ஷன் பார்த்துக்க, ஆங்கிரி ப்ரோ பிளேயர், ஆங்கிரி ப்ரோ பிளேயர்லாம் ஊருக்குள்ளே யாருன்னு கேட்டு போயிரு,
உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்து போடா தம்பி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மேலே தான் போகணுமா? ஓகே, எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்ம ஹீட் பிளாஸ்டா மாதிரியே போவோம், அப்புறம் கீழே குச்சோம்னா சேஃப்டி இல்லை. ஸோ இப்போ மேலே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பி வந்து ராத்தா மாதிரிலாம். சரி ஓகே, சீக்கிரம் ஓகே. இப்போ வந்து மோப் முடிச்சு எங்கே இந்த ஸ்மெல் வருதுன்னு பார்க்கலாம். எங்கே என்னது கீழேயா? ஓகே, நல்ல வேலை கீழே குதிச்சிருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனிச்சோன்னா நமக்கு லக்கா போச்சு. சரி ஓகே, தோண்டே. ஓகே, தோண்டியாச்சு. இப்போ வந்து திரும்ப வந்து இப்போ நம்ம லிவர் எடுத்து அப்படியே வந்து ஒரு ஐடி விட்டுரும். டேடே தம்பி சம்சா, டைம் இல்லை, கிளம்பு கிளம்பு போண்டா. உனக்கும் சேர்த்து சொல்கிறேன், அறிவு இல்லையா உங்களுக்கு? ஏண்டா எத்தனை தடவை அடி வாங்கினாலும் வருவீங்களா? பாரு புளி மாதிரி கத்தனை பார்த்தீங்களா? வா அப்படின்ட்டு செம்மையாக இருக்குல்ல. டே 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 டே, என்னடா என்ன என்ன அடிக்கிறே நீ? ஏண்டா புளிடா நானே, புளி உரும்புது, புளி உரும்புது, இடி இடிக்குது, இடி இடிக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, எக்ஸலரேட்டு வருதை பார்த்து. ஓகே, இப்போ டக்குனு வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டாவது பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபிக்ஸ் பண்ணேன் தம்பியா? ஓகே, ரெண்டாவது பாட்டை இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. இப்போது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். சரி, நானுமோ ரெண்டு இருக்குன்னு பார்த்தேன். சரி என்ன பண்ணுறது, மூணு கொடுத்து போட்டாங்க. சரி ஓகே, திருப்பி ராத்தா மாதிரி. ஓகே, ராத்தா மாதிரியாச்சு. சரா தம்பியே, தப்பு டப்புன்னு வந்து எங்கே இந்த ஸ்மெல் வருதுன்றத கண்டுபிடிச்சி டக்குன்னு போடா செல்ல குட்டியே. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தானே, ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, யூ மேலே போகணுமா? சரி, கட்டை இருக்கல, கட்டையை வச்சு போக வேண்டியதான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்கே தான் இருக்கா? இங்கே தாங்க இருக்கு பட்டு. ஐயோ, மேலே போகணுமா? ஏன்டா நான் கூட ஒரு ஆசையில் கீழே தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆ பரவாயில்ல, இங்கேயாவது கொடுத்தாங்களே, அது இருக்க சந்தோஷம், அந்த ஃபைட்டிங் இல்லாமல் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஐயோ ஃபைட்டிங் சொன்னோடனே ஒரு போண்டா தலையன், இல்லை ரெண்டு போண்டா தலையை வந்துட்டானுங்க. டே தம்பி பொறிச்சிருவேன் பார்த்துக்க. ஓகே, கீழே குதியே, கீழே குச்சாச்சியே. ஐயோ டே, ஏன்டா நான் மேலேருந்து கீழே குச்சேன், நீ உமால நீ அதுக்கே பசங்கி இருக்கணுமே, இப்போ உயிரோட இருக்கீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸலரேட்டாக மாறிய அப்படியே ஸ்பீடாக போக வேண்டியதான். ஸ்பீடு ஸ்பீடுன்னா இப்படி இருக்கணும் கண்ணா. ஓகே, மூணாவது பாட்டு சீக்கிரம் ஐத்தி விடு. ஓ தம்பி, சூப்பர்பா தம்பி, நல்லா ஒர்க் பண்ணிட்டேன். கீழே போய் பன்னியை போய் பாருங்க, பன்னி உங்களை வந்து வாழ்த்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஓ பன்னி வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறாங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இது வச்சு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக மேலே வந்து நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அந்த இது இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, இப்போ நம்ம ஒன்று ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா, அதுச்சு ஈஸியாக வந்துட்டோம். எப்போ அது ரிப்பேர் பண்ணதும் நல்லதாக போச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் பன்னிக்கிட்ட பேச வேண்டியதான். பன்னி பண்ணி ரெடி பண்ணிட்டேன், பண்ணியே பண்ணியில் பண்ணின்னு சொன்னேன். ஓ ரொம்ப நன்றி தம்பி அப்படின்றாங்க. நோ ப்ராப்ளம், எனக்கு இங்கே ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கேருந்து வருது? அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெக்ஸ் எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஓ தம்பி, நீ ஒரு சின்ன பையன்தான், அதனாலும் இவ்வளோ ஆர்வமாக இருக்க பார்த்தியா? உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ போய் ஆஸ்ட்ரிட் அப்படின்றவங்கள போய் பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேஸ்லெட்டே அவங்ககிட்ட கொடுத்துரு, அப்போ தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓ தேங்க்ஸ் அங்கிள், இது ஒரு நல்ல முயற்சி. ஓகே, இப்போ வந்து பார்த்துன்னு இந்த ஆண்டி வந்து ஆண்டியில் பாட்டி, இந்த பாட்டியை வந்து நம்மளுக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுத்து, அதை வந்து கீழே வந்து ஒரு ஆண்டி இருக்காங்களாம், அந்த ஆண்டிக்கிட்ட போயிட்டு இந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு, ஸோ இந்த வில்லன்ஸ்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேளுப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுவும் ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு இது ஐடியா தான். ஸோ நம்ம கீழே போயிட்டு நைஸாக அந்த ஆண்டிக்கிட்ட போயிட்டு, ஆண்டி ஆண்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தாங்க வளையல் அப்படின்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஹே குவன், என்ன பிரச்சனை? என்னது சைடு மிஷின் அன்னைக்கு கொயால நம்பரை பிளாக் பண்ணி விட்றா கடுப்பேத்துறா மயிலார். நான் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு மெயின் மிஷின் ஆட்டின்னு இருக்கேன், அதுக்கு சைடு மிஷின் நான் கேட்குது, சைடு மிஷினு கொண்டே விடுவேன். ஓகே, டக்குனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அங்கே ஓட வேண்டியதான். ஜம்ப்பு, தண்ணியில் போக முடியாதா? ஓ ராத்து போவான் போல இருக்குது தண்ணியில், அதனால தான் புது லைன் கொடுத்துருக்காங்க. போட தம்பியை நீச்சல் அடிச்சு. ஆனால் பாவி, உன்னாலாம் நம்பினேன் பார்த்தியா, உன்னை நம்பினதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா, நீ அதை பண்ணிட்டடா. ஓகே, நம்ம பிரிட்ஜில் போன போல இருக்கு, தூரமாக ஒரு பிரிட்ஜு தெரியுது, அதை முன்னாடியே பார்த்துருக்கலாமே. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆண்டி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆண்டி, இவங்க தான் அந்த ஆண்டியா? ஆண்டி ஆண்டி, என்ன வழியில? ஓகே, ஹாய் தம்பி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆண்டி, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கேளுப்பா தம்பி, எல்லாருக்குமே தான் டவுட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா வந்து ஹெக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான், எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம கேட்டுட்டுருக்கோம். ஏன்னா நான் அவனை தடுத்து நிறுத்தணும், நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. ஓ தம்பி, எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட அதை டேரெக்டாக சொல்ல முடியாது, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரிடலாக வேணால் சொல்கிறேன். நீ எங்கே போனோம் அப்படின்னா வந்து ஒரு வாய், ஆனால் அந்த வாயில் வந்து நாக்கு இருக்காது, அங்கே தான் நீ போனோம். அது வாயில் நாக்கு இருக்காதா? தம்பி மன்னிச்சுக்கோ, நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்ல முடியாது, இது ஒரு ரிடில், நீயே கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. அது
வாயில நாக்கு இல்லையா புரியலையே. சரி ஓகே, க்வென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணு, சொல்லு க்வென், பென் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா என்ன? ஆமா க்வென், எனக்கு ஒரு உதவி வேணும். ஒரு வாய், பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு இல்லையா, அது என்ன இடம் உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரிஞ்சு டார்ச் நினைக்கிறேன். ஸோ நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா வந்து எந்த ஊரில் டார்ச் வச்சுருக்காங்களோ அங்கே போ, டார்ச்சஸ் ரோடு பென். ஆனால் நீ கொஞ்சம் பார்த்து போ பென் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ நம்மளுக்கு வந்து க்வென் பரவாயில்ல, ஃபோன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஊர் பேரை சொல்லிட்டாங்க. அந்த ஊரில் வந்து டார்ச் நிறைய வச்சுருப்பாங்களாம். பட் இந்த பாட்டில் நம்ம அந்த ஊருக்கு போக போகிறது இல்லை, அடுத்த பாட்டில் தான் போக போகிறோம். ஓகே, இதோட நம்ம வந்து கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, என் சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை அழுத்தி ஆளில் கொடுத்துக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க.